Hi guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஸ்கின் கேர் ரூட்டீன் ஃபார் ஆக்னே ப்ரோன் ஸ்கின் தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல நான் வந்து சிம்பிளா எப்படி வந்துட்டு என்னென்ன இன்கிரிடியன்ட் யூஸ் பண்றது, எப்படிலாம் எந்தெந்த ஸ்டெப்லாம் யூஸ் பண்றதுன்னு சொல்ல போறேன் ஆக்னே ட்ரீட் பண்றதுக்கு. சோ அதுக்கு முன்னாடி வந்து ஹூ ஆர் செலிப்ரேட்டிங் கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ். சோ வித் தட் நாட் லெட்ஸ் டைவ் இன் டு தி வீடியோ. சோ ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேரோட கோல்டன் ட்ரையாங்கிள் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது லவ் யுவர் செல்ஃப். நீங்கள் எந்த ஸ்கின் டைப், ஆக்னே இருக்குது இல்லை, டார்க் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இருக்குது இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமாகவே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் உங்களை லவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆக்னே இருக்குது நான் நல்லா இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதுதான் ரொம்ப 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 முக்கியம், லவ் யுவர் செல்ஃப். செகண்ட் பேஷன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது பேஷன்ஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு இன்க்ரீடியன்ட் போட்டுட்டு அது ஒர்க் ஆகிறதுக்கு வந்துட்டு 1 மந்த் ஆகும். நீங்கள் 1 டே இல்லை 1 வீக்கில் வந்து ரிசல்ட்ஸ் எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு 1 வீக்கில் வந்துட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு வந்து சொல்லவே கூடாது. மினிமம் 1 to 2 மந்த்ஸ் டைம் எடுக்கும், கண்டிப்பாக ஆக்னே ஹீல் ஆகிறதுக்கு 2 மந்த்ஸ் ஆச்சு மினிமம் ஆகும். ஸோ பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் 3, லெஸ் இஸ் மோர். நீங்கள் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட் போட்டால் எனக்கு வேகமாக ஸ்கின் ஹீல் ஆகும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அவங்க வந்துட்டு உங்களுக்கு 1 ஆயின்மெண்ட் 2 ஆயின்மெண்ட் அப்படி தான் தருவாங்களே தவிர எல்லாத்தையும் இது போடு அது போடுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ லெஸ் இஸ் மோர். கொஞ்சமாக யூஸ் பண்ணாலும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அந்த எந்த டைமுக்கு யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த இன்க்ரீடியன்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னோடய நைட் டைம் ரொட்டீன் பார்த்ததில்ல, நைட் டைம் ரொட்டீனில் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறது ஹேண்ட் வாஷ். ஹேண்ட் வாஷ் ரொம்ப முக்கியம் நம்ம ஃபேஸில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபஸ்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த செட்டஃபில் கிளென்சர் யூஸ் பண்ண போகிறேன். செட்டஃபில் கிளென்சர் வந்துட்டு இப் சப்போஸ் நான் மேக்கப்லாம் போட்டிருக்கேன்னா ஆயில் வச்சு ஜஸ்ட் ஒரு காட்டன் பேட் வச்சு ஆயில் வச்சு ஒயிட் பண்ணிடுவேன். அண்ட் தென் அதுக்கு மேலே தான் இந்த கிளென்சர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கிளென்சர் வந்துட்டு ட்ரை டு நார்மல் ஸ்கின், இது சென்சிட்டிவ் ஸ்கின்க்கான கிளென்சர். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்டமின் B3, ப்ரோ விட்டமின் B5 அண்ட் கிளிசரின் இருக்குது. ஸோ இது ஹைட்ரேட் பண்ணும். பட் நீங்கள் ஆயில் போட்டு இது கிளென்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆயிலை ஃபுல்லாக வந்து இந்த கிளென்சர் எடுக்காது, பிகாஸ் இட்ஸ் அண்ட் மைல்ட் கிளென்சர். இதுக்கு மேலே நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா இந்த ஃபேஸ் ஷாப்போட ஜேஜு ஆலோ கிளென்சர் யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு ஃபோமிங் கிளென்சர். இது வந்து லைக் கொஞ்சமாக எடுத்தாலே போகும், ரொம்ப ஃபோம் பண்ணும். ஸோ இதுவுமே ஒரு ட்ரை பண்ணாத ஸ்கின்னா அண்ட் இதுவுமே ஒரு நல்ல கிளென்சர். இப் சப்போஸ் நான் சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் போடுறேன், நம்ம மார்னிங் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு போகிறோம், வெளியே போகிறோம், எல்லா டஸ்ட்டுமே வந்து இந்த இப்போ ஸ்டிக்கியாக ஏதாவது இருக்குன்னா எல்லா டஸ்ட்டுமே கண்டிப்பாக அதை அப்சர்வ் பண்ணும். அதே மாதிரி நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டு போகிறோம், கண்டிப்பாக எல்லா டஸ்ட்டும் நம்ம ஃபேஸில் செட்டில் ஆகும். அப்போது வீட்டுக்கு வந்துட்டு நான் டபுள் கிளென்ஸ் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் செட்டப்பில் கிளென்சர் யூஸ் பண்ண, அதுக்கு மேலே நான் வந்துட்டு ஃபேஸ் ஷாப்போட ஜேஜு ஆலோ கிளென்சர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் செகண்ட் நான் வந்துட்டு டோனர். ஸோ எனக்கு வந்து டோனர் இந்த டோனர் தான் யூஸ் பண்ணோம், அந்த டோனர் தான் யூஸ் பண்ணுவோம்னா நான் எது கிடைக்குதோ அது யூஸ் பண்ணுவேன். நான் நைட் பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் சி டோனர் யூஸ் பண்ணுறேன் மாம்ஸ்கோடது. ஸோ நான் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நான் விட்டமின் சி டோனர் யூஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் நியாசனமாயிடும் இருக்குது. ஸோ அது வந்து காட்டன் பேடில் எடுத்து நான் ஜஸ்ட் லைக் பேக் பண்ணுவேன், ஒயிட் பண்ண மாட்டேன். நோஸ் கிட்ட மட்டும் ஒயிட் பண்ணுவேன், மற்ற இடத்துல மோஸ்ட்டாக லைக் ஜென்டிலாக பேக் பண்ணி எடுப்பேன். கடைசி ஸ்டெப் வந்துட்டு நான் வந்து ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்னா இந்த ஆக்னோவேட்டோட ஆலோவேரா பேஸ் ஜெல் இது. இது 15 கிராம்ஸ் ஜெல்லு. ஸோ இது 262 or 266 அந்த ரேஞ்சில் இருக்கும் இது. இது ஆக்சுவலாக எனக்கு டெர்மாக் ரெக்கமெண்ட் பண்ணது. இட்ஸ் அ வெரி வெரி குட் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்க்கான வெரி வெரி குட் இது ஒரு ஆயின்மெண்ட் நான் சொல்வேன். ஜஸ்ட் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு நீங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு ஏர் ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். நைட்டு நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் இது மட்டும் போடுவேன், பிகாஸ் இதனால் மார்னிங்லேருந்து எல்லாமே ஸ்கின்ல போட்டிருக்கேன். ஜஸ்ட் காம்பேன் பண்ணுறதுக்காக ஸ்கின் வெறும் இது மட்டும் போட்டுட்டு லிப் பாம் போட்டுட்டு நான் தூங்க போயிடுவேன். உங்கள் ஸ்கின் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க, உங்கள் எந்தெந்த இடமும் ட்ரையாக இருக்கும் அங்கே மட்டும். பட் நான் வந்துட்டு ஆக்னே எனக்கு இருக்குது, அப்போனா நான் வந்துட்டு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் இது மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஸ்கின் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பட் எல்லாருமே மறந்துடுறோம். ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் ப்ரீத் பண்ண நம்ம டைம் கொடுக்கணும். ப்ராடக்ட் போடவே கூடாது. ஸோ கொஞ்ச நேரம் நான் வந்து என் ஸ்கின்க்காக கொடுப்பேன், அந்த டைம் தான் நைட் டைம். ஸோ அப்போ வந்து வெறும் இந்த ஆக்னோவேட் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிப்பேன். பிஃபோர் யூஸிங் திஸ் ஒரு வாட்டி உங்கள் டெர்மாக்கிட்ட கேட்டுக்கோங்க, பிகாஸ் வந்துட்டு சில பேருக்கு இது செட் ஆகும், சில பேருக்கு இது செட் ஆகாது. எனக்கு செட் ஆகுது, அதனால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன், மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனும் வந்துட்டு நைட் மாதிரி சிமிலராக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் மார்னிங்கில் வந்துட்டு நான் செட்டப்பில் கிளென்சர் வச்சு கிளென்ஸ் பண்ணிப்பேன். கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஏர் ட்ரை பண்ணிவிடுவேன் ஃபேஸை, பேட் ட்ரை டவல் ட்ரை எதுவுமே பண்ண மாட்டேன். ஜஸ்ட் காற்றுல வந்துட்டு ஃபேஸை வந்து
ஹேர் ட்ரை பண்ணுவேன். ஸோ நான் வந்து டோனருக்கு வந்து க்ரீன் டீ டோனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டோனர் யூஸ் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நான் நைட் வந்து வைட்டமின் சி யூஸ் பண்ணது காரணம் என்னென்னா, அது கூட நான் வந்து ஆக்டிவ்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. நான் மார்னிங் வந்து வைட்டமின் சி யூஸ் பண்ணலை டோனரு, பிகாஸ் ஏன்னா நான் சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ரெண்டுமே வந்துட்டு மிக்ஸ் ஆகி ஸ்கின்ல வந்துட்டு பேர்னிங் சென்சேஷன் கொடுக்கும் அண்ட் சன்பர்ன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அது ரெண்டுமே நான் ஒன்றா யூஸ் பண்ணல. அண்ட் ஒன் மோர் திங் யூ ஹேவ் டு நோட்டீஸ், வைட்டமின் சியும் சாலிசிலிக் ஆசிடும் தே டோன்ட் கோ ஓவர் ஈச் அதர், ரெண்டுமே ஒரே டைமில் யூஸ் பண்ணக்கூடாது, அது கொஞ்சம் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நான் வந்து க்ரீன் டீ ஆர் வந்து ரோஸ் வாட்டர் சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த நான் டோனர் போட்டு முடித்த அப்புறம் ஐ யூஸ் தி சேம் ஆக்னோவேட் யூஸ் பண்ணிவிட்டு ஏர் ட்ரை மறுபடியும். இது கொஞ்சம் காயற அளவுக்கு, இது ஜெல்லாக இருக்கும் ஸோ அது காயற அளவுக்கு நான் வந்துட்டு ஒரு கொஞ்சம் அப்படி காயற அளவுக்கு நான் வச்சுப்பேன். வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணல. ஸோ என்னோட ஸ்கின் வந்து டீ ஜோன்லாம் ரொம்ப சின் கிட்ட சீக்ஸ் கிட்டலாம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதுதான், அதுதான் கிடையாது, குட் மாய்ஸ்சரைசர் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது, நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது யூஸ் பண்ணி முடித்த அப்புறம் சாலிசிலிக் ஆசிட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்துட்டு ஆக்டிவ் ஆக்டே இருக்கிறவங்களுக்கு சாலிசிலிக் ஆசிட் இட்ஸ் பெஸ்ட். ஸோ நான் சாலிசிலிக் ஆசிட்ல வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு ஜஸ்ட் பேட் ஸ்கின்ல வந்து பேட் பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணி விடுறேன், அது உள்ளே போகிற வைக்கும். அண்ட் ஒரு 2 மினிட்ஸ் சாலிசிலிக் ஆசிட் போட்டுட்டு ஏர் ட்ரை பண்ண அப்புறம் தான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். சன்ஸ்கிரீன் நெக்லேயும் போட மறக்காதீங்க, ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். சன்ஸ்கிரீன் போட்டுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே வந்துட்டு பவுடர் போடலாம். சன்ஸ்கிரீன் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் ஒரு குட் ஹேபிட் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்க ஸ்கின் கேரில் அப்படின்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது மட்டும்தான். நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் வேணால் போட்டாலும் சன்ஸ்கிரீன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறேன்னா ரொட்டீனில், அந்த சாலிசிலிக் ஆசிட் போட்டுட்டு நீங்கள் அப்படியே வெயிலில் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்கின் பேர்ன் ஆகிடும். ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சன்ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த பிராண்ட் சன்ஸ்கிரீன் வேணால் இருக்கலாம், நீங்கள் வந்துட்டு எடுத்ததும் இந்த சன்ஸ்கிரீன் வாங்கிட்டு இதுதான் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படி சொல்லக்கூடாது. ஒரு 3-4 பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுதோ அது நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் நானுமே இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு எந்த சன்ஸ்கிரீன் நல்லதாக கிடைக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஸோ நீங்களும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தான் வந்துட்டு அந்த சன்ஸ்கிரீன் வந்துட்டு எதுன்னு உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். அண்ட் லாஸ்ட்டாக நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, எனக்கு ஒர்க் ஆகிறது உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஒர்க் ஆகிறது எனக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ ஒரு ஒருத்தரோட ஸ்கின் டைப் ஒரு ஒரு மாதிரி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் ஆச்சுன்னா இட்ஸ் குட், ஒர்க் ஆகலைன்னா எந்த ஸ்டெப்பில் தப்பு பண்ணுவீங்கன்னு பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நான் சொன்னது என்னென்னா கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை, எனக்கு வரவே இல்லை அப்படி சொல்லவே கூடாது. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், லைக் 1-2 மந்த் அந்த மாதிரி பண்ண தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரியும். ட்ரை பண்ணுங்கள், நான் சொன்னதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஐ சீ யூ இன் த நெக்ஸ்ட் ஒன். பை.